ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தட்டுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 400 கிராம் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். பச்சை அரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பவுடராக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் பொட்டுக்கடலை 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ரெண்டையும் நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெண்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா பவுடராக அரையணும், பொட்டுக்கடலை அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன் தோலோடு. இப்போ இந்த மிக்சியில் போட்டு நான் ஒரே ஒரு சுற்று சுற்றி எடுக்க போகிறேன். பாருங்கள், லைட்டாக ஒரு சுற்று சுற்றினா போதும். 1/2 பூண்டு இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து 1/2 நான் இடித்து எடுத்துருக்கேன். பாருங்கள், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் வந்து வேர்க்கடலையை ரொம்ப வறுத்துருக்க மாட்டேன், சும்மா லைட்டாக தான் வறுத்துருப்பேன். எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். இப்போ சூடு பண்ண எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கை சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போகணும் மாவு, அந்தளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம தட்டுவடை இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது விரிசல் விட்டுரும். அதே சமயம் ரொம்ப இலக்கமாக தட்டிட்டாலும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் கரெக்டாக பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். சும்மா கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் மாவு உள்ளே போகணும், அந்தளவுக்கு நம்ம இலக்கமாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம தட்டுவடையை தட்டி போட்டுக்கலாம். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. துணியை வந்து தண்ணியில் வந்து நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம தட்டுவடை தட்டி தட்டி நம்ம இந்த துணி மேலே போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்புறமா எண்ணெயில் ஒன்றா பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தட்டுவடை வந்து ஏதாவது ஒரு கவர் மேலே தட்டலாம், அப்படி இல்லைனா வாழை இலையில் நம்ம தட்டலாம். இப்போ நான் வந்து எண்ணெய் கவரில் உங்களுக்கு தட்டி காட்டுறேன். எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கவரில். உங்களுக்கு தட்டுவடை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவை எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டையாக இல்லை பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக பண்ணிக்கிட்டு இந்த பேப்பரை மேலே அப்படி மூடிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் தட்டுவடை. நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப மொத்தமாக நம்ம தட்ட வேணாம், கொஞ்சம் மெல்லிசாவே தட்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். தட்டி வச்சிருக்கிற தட்டுவடியை இந்த காட்டன் துணியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பண்ணோம்னா ரொம்ப குட்டி குட்டியாக வரும் தட்டுவடை. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாவு உருட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. ஒரு சிலர் வந்து ரவுண்டாக பண்ணிவிட்டு கையிலேயே தட்டிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக அப்படியே ரவுண்டாக அப்படியே கையிலேயே தட்டிட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது போல் கையில் கூட நம்ம தட்டிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டுவடையை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் தீ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். இல்லைனா மேலே வந்து கொஞ்சம் கலர் மாறிடும், ஆனால் தட்டுவடை வந்து வெந்து வந்திருக்காது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் தட்டுவடை எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தட்டுவடை ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து தட்டுவடை செஞ்சு எடுத்துக்கோங்க. 400 கிராம் அரிசி மாவு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் தட்டுவடை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் வந்து மீடியமாக காரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் தட்டுவடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.